வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணிங்க, அதுவும் வந்து ஒரு 3 கிலோ அளவுக்கு செய்ய போறோம். 25 பேர் தாராளமா சாப்பிடக்கூடிய அளவு இருக்கும். அது நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்ப கேஸ்ல தாங்க செய்ய போறோம். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. நல்லா பாத்திரம் காஞ்சிருச்சு, 200 ml சேர்த்துட்டோம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது நல்லா கீறி வச்சிருக்கேன் நான். இப்போ பாருங்க, இந்த பச்சை மிளகாய் கலர் மாறிடுச்சு. நான் தாளிக்கிறது வரைக்கும் பச்சைக்கிழம்புலாம் சேர்க்கல, பிரியாணிகளை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவில் இருக்கனால நான் இது எதுவுமே சேர்க்கலங்க. இப்போ அடுத்ததான் புதினா சேர்த்துடலாங்க. கரம் மசாலா பொடி இது சேர்க்கிறேங்க. அல்லி இல கொஞ்சமா ஒரு எப்படி அளவுக்கு சேர்த்துறேங்க. இதுக்கு கொஞ்சமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பிரியாணிக்கு சக்தி கறி மசாலா பொடி எடுத்திருக்கேங்க. இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சி சேர்க்கிறேன். ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு செய்யறதுனால கொஞ்சம் வந்து காரக்களவு நான் கொஞ்சோண்டு குறைச்சிக்கிட்டேன். நம்ம சாதாரணமாக 3 கிலோவுக்கு 50 கிராம் சேர்க்கலாம். அதே மாதிரி தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேங்க. நம்ம பார்த்துட்டு பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மஷ்ரூம் மட்டுமே போதுமானது. நான் இன்னைக்கு வந்து கிட்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுனால நான் கொஞ்சம் பட்டாணி 1/2 கிலோ இதில் சேர்த்துறேங்க. பச்சை பட்டாணி கிடைச்சிச்சு, சேர்க்கலாமே சொல்லிட்டு சேர்த்துறேங்க. பெரியவங்களுக்கு செய்யறதா இருந்தால் 3 கிலோவுக்கு 2.5 கிலோ மஷ்ரூம் கூட சேர்க்கலாங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு செய்யறதுனால 2 கிலோ அளவுக்கு மஷ்ரூம் பட்டாணி 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் போட்டு வச்சுக்கணுங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க.
பாருங்க, இந்த மசாலா கலரே வந்து எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்க. நான் வந்து தண்ணியில போட்டிருக்கேன். மூடி போட்டாச்சு, நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அரிசி போட்டுருவோம். இப்ப அரிசியை நல்லா கலஞ்சாச்சுங்க. இப்ப இதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பெசரி வச்சிடலாம். அரிசியில பெசரி வச்சிடலாம். அரிசி வந்து உடையாம வர்றதுக்காக இப்படி பண்றோங்க. மஷ்ரூம் போட்டு தண்ணி ஊத்திட்டு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்ப இது ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும், அப்பதான் அந்த மஷ்ரூம் வேகும். இப்ப திருப்பி மூடி போட்டலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறமா அரிசி போட்டுக்கலாம். இப்ப நல்லா தண்ணி கொதிச்சு மஷ்ரூம் வெந்துருச்சுங்க. இப்ப வந்து அடுப்பு கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். கையில ஆவி அடிக்கும், அதனால வந்து அடுப்பு குறைச்சு வச்சிடணும். தக்காளி தயிர் எல்லாம் சேர்த்ததுனால புளிப்பு இருக்குங்க. நான் ஒரே ஒரு லெமன் மட்டும்தான். இப்ப அரிசி போட்ட உடனே இது புரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். நம்ம தோலோட சேர்த்து புளியாதீங்க, கசந்துரும். இப்போ அடுப்பை தூண்டி விட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சுங்க அரிசி போட்டு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டலாம். ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பெரட்டி விடுறோங்க. பாருங்க, இது நல்லா பெரட்டி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல நல்லா சிம்ல அடுப்புல போட்டுறோங்க. இதை இப்ப ஒரு மூடி போட்டுறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம நெய்யெல்லாம் சேர்க்கிறோம். இப்போ நல்லா தம்ல வந்து 10 நிமிஷம் இருந்துருச்சுங்க நெய். இப்ப இதுல ஒரு 100 ml போல இதுல சேர்த்துறங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க, உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப குறைவான இன்கிரியன்ஸ் தான் பிரியாணி வந்து நல்லா பளபளன்னு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி நல்லா வந்து உதிர் உதிரா வந்திருக்கு பாருங்க. நல்லா வந்து கெட்டி பாத்திரமா வச்சுக்கணும். நீங்க குக்கர்ல பண்றதா இருந்தாலுமே பரவாயில்ல, குக்கர்ல பண்ணிக்கலாம், அடி பிடிக்காது. பாத்திரம் மட்டும் நல்ல அடி கனமான பாத்திரமா வச்சுக்கிட்டா தம்மெல்லாம் தேவையில்லைங்க. அப்படியே மூடி வச்சு டைம் வச்சு இறக்கிடலாம். 10 நிமிஷத்துல இருந்து நாங்க 1/2 மணி நேரம் வரைக்குமே இன்னைக்கு விட்டாச்சு. மேலாப்புல வேணும்னா தேவைன்னா கொஞ்சமா மல்லிகளை தூவிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. இந்த பிரியாணியை இப்ப நானே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போறேங்க. காரம் எல்லாமே வந்து ரொம்ப கரெக்டா இருக்குங்க. நீங்க காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஓகே.
கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. என்னங்க நம்மளோட 3 கிலோ மஷ்ரூம் பிரியாணி பாருங்க டக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபி பார்த்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இதுக்கு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து எல்லாமே இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு அப்படிங்கறத வந்து நான் கொடுத்துறேன் உங்களுக்கு. இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.